தமிழ் சினிமாவில் சில ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பேர்லாம் கேட்டவொடனே நம்மளாம் இல்லை அப்படின்லாம் வில்ல பண்ணுவோம். அந்த வகையில் சில்க், சுமிதா, மும்தாஜ் இவங்க வரிசையில் வந்தவங்க தான். நமிதா இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா, ஏய், இங்கிலீஷ்காரன் போன்ற படங்களில் ஹீரோனாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் பல படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்தாலும் அவங்கள பார்க்குறமோ இல்லையோ, அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறமோ இல்லையோ, அவங்க அழகு, கவர்ச்சி, நடனம் போன்ற பல கோணங்களையும் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். தமிழ் மட்டும் இல்லைங்க, தெலுங்குலையும் செம்ம கவர்ச்சியாக நடிச்சு எல்லார் மனசுலையும் ஸ்டூல் போட உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காலகாலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கவர்ச்சி லைட்டாக திகட்ட போகிறதுனால கொஞ்சம் இவங்களெல்லாம் வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதனால இவங்களோட பட வாய்ப்பும் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளமை ஊஞ்சல் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் மலையாளம் படமான புலிமுருகன் அப்படின்ற படத்தையும் ஹீரோனாக நடிக்காமல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடித்தாங்க. நீண்ட நாள் கேப்புக்கு அப்புறம் லைட்டாக உடம்புலாம் குறைச்சிட்டு இப்போ மியா அப்படின்ற ஒரு தமிழ் திகில் படத்தில் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு மற்ற பேய் படங்கள் மாதிரி பயமுறுத்த மட்டும் இந்த படம் இருக்காது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்க புரிதலும் காதலும் சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு இருக்காரு. இந்த படம் கேரளா, திருவனந்தபுரம், தாய்லாந்து போன்ற பல இடங்கள்ல ஷூட் பண்ண இருக்கு. இந்த படத்தோட புல் வேலைகள் முடிஞ்சிருச்சு, கடைசியாக போஸ்டர் டிசைனிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா இந்த படம் ஜூனுக்கு ரிலீஸாக இருக்குன்னு அந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நமிதாவை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்கும் போதே ஒரு ஆசை வரும், தியேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த ரியல் ஃபீல் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டிவ் ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.